நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. தெய்வீக தேடல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமார். நாம் இப்போது செப்டம்பர் மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து நமது ராசி மற்றும் லக்னங்களுக்குரிய பலன்களை பற்றி அறிந்து கொள்ள இருக்கிறோம். லக்னம் அப்படிங்கிறது நமக்கு கிரகங்கள் அளிக்கக்கூடிய கொடுப்பினை என்ன அப்படின்னு சொல்கிறது. ராசிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா லக்னம் அளிக்கக்கூடிய பலன்கள் எப்போது நமக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது. எனவே நீங்கள் உங்கள் ராசி மற்றும் லக்னம் இரண்டுக்குமான பலன்களை அறிந்து கொண்டு அதை கருத்தில் வைத்து இந்த செப்டம்பர் மாதத்தை வெற்றி மாதமாக அமைத்து கொள்ளுங்கள். எனது தெய்வீக தேடல் சேனலுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பெல் ஐக்கான் கிளிக் செய்து ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போதுதான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். அன்பிற்கினிய துலாம் ராசி நேயர்களே, உங்களோட ராசியாதிபதி சுக்கர பகவான் ஆவார். துலாம் ராசியில் சித்திரை நட்சத்திரத்தோட 3-4 பாதங்கள், சுவாதி நட்சத்திரத்தோட 1-2-3-4 பாதங்கள், விசாகம் நட்சத்திரத்தோட 1-2-3 பாதங்கள், ஆக மொத்தம் 9 பாதங்களும் 3 நட்சத்திரங்களும் உங்கள் ராசியில் இருக்குது. துலாம் ராசிக்காரங்க பார்த்தீங்க அப்படின்னா தங்களை அழகுபடுத்திக் கொள்வதில் ரொம்ப ஆர்வம் அதிகங்களாக இருப்பார்கள். விதவிதமான ஆடை ஆபரணங்கள் அணிவதில் விருப்பமுடையவர்களாக இருப்பார்கள். உயர்ந்தவர் தாழ்ந்தவர் அப்படிங்கிற எந்த வேறுபாடும் இல்லாமல் எல்லாருக்கிட்டையும் சகஜமாக ஒரே மாதிரி பழகுவாங்க. நீதி நேர்மைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பவர்களாக இருப்பாங்க. அதே மாதிரி மற்றவர்களை எடை போடுவதில் இவங்க வல்லவர்களாக இருப்பாங்க. எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் இவர்கள் சந்தோஷமாக இருக்கிறத விரும்புவாங்க. எதையும் அலசி ஆராய்ந்து தான் ஒரு முடிவுக்கு வருவார்கள். ஒருவருக்கு ஒரு வாக்கு கொடுத்துட்டா அது எப்பாடுபட்டாலும் இவங்க வந்து நிறைவேற்றியே தீருவாங்க. யாரையும் இவங்க சார்ந்தும் இருக்க மாட்டாங்க இந்த துலாம் ராசிக்காரங்க. இவங்க விட்ட வைராக்கியம் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இவ்வளவு சிறப்பு மிக்க இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாத பலன் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வருடக்கோள்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மாத கோள்களுக்கு பார்ப்போம். வருடக்கோள் அப்படின்னு பார்த்தோம்னா நாளுக்குடைய சனி நாளில் அமர்ந்து உங்களுக்கு சின்ன சின்ன தடைகளை ஏற்படுத்தினாலும் அவர் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். அதனால் இது ஒரு நல்ல அமைப்பு தான். அதே மாதிரி குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கும்பத்திலிருந்து இப்போ வந்து மகரத்துக்கு வந்து நீசமாகிறார். குரு வந்து எப்பயுமே அந்த துலாம் ராசி லக்னக்காரங்களுக்கு பெருசாக நல்லது பண்ணுறவர் கிடையாது. அதனால் இவர் வந்து நீசமாயிட்டனால இதுவும் பார்த்திங்கன்னா இந்த துலாம் ராசி துலாம் லக்னக்காரங்களுக்கு ஒரு நல்ல சாதகமான அமைப்பு. அப்புறம் வந்து சூரியன் மாத கோள்கள் எடுத்துக்கிட்டோம்னா சூரியன் செவ்வாய் இவங்களாலேயும் இந்த மாதம் பெரிய அளவில் எந்த பாதிப்பும் கிடையாது, சிறு சிறு பாதிப்புகள் மட்டுமே உண்டு. ப்ளஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த மாதம் உங்களோட ராசிநாதனாகிய லக்னநாதனாகிய சுக்கர பகவான் துலாமோட வீட்டுக்கே வந்து ஆட்சி பெற்று அமரப்போகிறார். இது வந்து மிக மிக சூப்பரான அமைப்புங்க. இதனால் உங்களோட தேவைகளை நீங்கள் நிறைவேற்றி கொள்றதுக்கு இது சரியான மாதமாக இருக்கிறது. அதே மாதிரி புதன் வந்து என்ன பண்ணுறாருனா 12 இடத்துல உச்சம் பெற்று உங்களோட புத்தி கூர்மையாக அதிகப்படுத்துகிறார். அதனால் உங்களோட தேவைகளை சுக்கிரன் என்ன பண்ணுவார்னா உங்களுக்கான தேவைகளை என்ன அப்படின்னு உங்களுக்கு காட்டி கொடுப்பாரு. புதன் என்ன பண்ணுவார்னா அதை எப்படி புத்திசாலித்தனமாக நிறைவேற்றிக்கலாம் உங்கள் தேவைகளை அப்படின்னு ரெண்டு பேரும் உங்களுக்கு தேவைகளையும் காமிச்சு அதை எப்படி நிறைவேற்றிக்கணுங்கிற விஷயத்தையும் காமிச்சு இந்த மாதம் உங்களோட தேவைகளை இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பூர்த்தி பண்ணுவாங்க. இப்போ வந்து வரிசையாக பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா உத்தியோகத்தில் இருக்கிறவங்க இந்த மாதம் இந்த செப்டம்பர் மாதம் கிரக அமைப்புப்படி உத்வேகத்தோடையும் உற்சாகத்தோடையும் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக வந்து இந்த மாதம் வேலை செய்வாங்க. இவங்கக்கிட்ட வந்து உத்தியோகத்தில் ஒரு ஸ்பீடு இருக்கும், நிதானமும் இருக்கும். அந்த வேலையை திருத்தமாக செஞ்சு முடிப்பாங்க. இவங்கக்கிட்ட கொடுத்தா இந்த மாதத்தில் இவங்க இந்த வேலையை முடிச்சுருவாங்க அப்படின்னு இவங்களோட பாஸ் வந்து கட்டாயம் நினச்சி இவர்கிட்ட கூடுதல் பொறுப்பை ஒப்படைப்பாங்க. இந்த கூடுதல் பொறுப்பால் அவங்களுக்கு கூடுதல் வருமானம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இந்த மாதம் இருக்குது. அப்புறம் பிஸ்னஸ் தொழில் செய்கிறவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உங்களோட 10 அதிபதி தொழில் ஸ்தானத்திலேயே சந்திரன் வந்து இருக்கிறனால இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாதகமாக உங்களுக்கு இருக்குது. கேது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 2 இடமான விருச்சகத்தில் இருக்கார். தொழிலில் வந்து எதிர்பார்த்த லாபம் வரலைன்னா கூட புதிதாக அறிமுகமாகும் நபர்களால் உங்களுக்கு வருமானம் உண்டு.
ஆக மொத்தம் இந்த மாதம் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த வருமானத்தை விட திடீர் வருமானம் அப்படிங்கிற யோகம் பிஸ்னஸில் இருக்க பீப்புள்ஸுக்கு இருக்கும். அது வந்து உங்கள் மணி ஃப்ளோக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். அப்புறம் திருமணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திருமணத்தில் செவ்வாய் 12 வருதுங்க. அதனால் இந்த மாதம் சற்று தாமதம் ஏற்படும். உங்களோட மனதிற்கு பிடித்த அந்த வரன் இந்த மாதம் கிடைக்கிறதுல கொஞ்சம் சிரமம் ஏற்படும். அதனால் உங்கள் முயற்சி எதுவும் கைவிட வேண்டாம், தேடிட்டே இருங்க. அதுக்கு அடுத்த மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அதே சமயம் உங்களுக்கு திசாபுத்தி சரியாக இருக்கிற பட்சத்தில் இந்த மாதம் உறுதியாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அப்புறம் திருமணம் ஆனவர்களுக்கு எப்படி இருக்கும் கணவன் மனைவிக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செவ்வாய் 12 இருக்காருங்க. அதனால் கணவன் மனைவி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போகணும். தேவையில்லாத வாக்குவாதங்களையும் பழைய நிகழ்ச்சிகளையும் எடுத்துக்கொண்டு சண்டை அப்படிங்கிற விஷயத்துக்கு போகக்கூடாதுங்க. இந்த மாதம் ரொம்ப ரொம்ப அனுசரித்து நடந்துக்கணும் இந்த துலாம் ராசி மனைவி கணவர்கள். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா குழந்தை பிறப்பு, சனி வந்து புத்திரக்காரகன் உங்களுக்கு. இருந்தாலும் இவர் நீசம் பெற்ற குருவோடு இணைந்து இந்த மாதம் இருப்பதால் இந்த மாதத்தில் குழந்தைக்கான முயற்சிகள் வந்து பார்த்திங்கன்னா சற்று மந்தமாகத்தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் யோசித்து அந்த ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் வந்து பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அப்புறம் மாணவர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மாணவர்களுக்கு புதன் 12 இருக்குது. மறைந்த புதன் நிறைந்த கல்வி தருவார் அப்படிங்கிறது விதி. அதனால் இந்த மாதம் மாணவர்களுக்கு புத்தி கூர்மை அதிகரிக்கும், நினைவாற்றல் அதிகரிக்கும். காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுகிறவங்க, நீட் எக்ஸாம், என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் எழுதுகிறவங்க இந்த மாதம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கரெக்டாக உங்களோட எதிர்காலத்தை திட்டமிட்டு அதுபடி செயல்படுத்துவதற்கு உகந்த மாதம் இந்த மாதம் மாணவர்களுக்கு. அதே மாதிரி இல்லத்தரசிகள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹோம் மேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தோம்னா இந்த மாதம் இவங்களுக்கு சற்று சவாலான மாதமாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா துலாம் ராசிக்காரர்கள் லக்னக்காரர்கள் அவங்களோட கணவன் அல்லது மனைவியோட கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டிய மாதம்னு ஏற்கனவே சொன்னேன். அதே மாதிரி குடும்ப உறுப்பினர்கள்ட்டையும் இந்த மாதம் நீங்கள் அனுசரித்து போக வேண்டும். தேவையில்லாத வாக்குவாதங்கள் வேணாம். தேவையில்லாத வாக்குவாதங்கள் உங்களை வந்து மன சங்கடங்களுக்கு ஆளாக்கும். எனவே இந்த மாதம் இந்த துலாம் ராசி துலாம் லக்ன இல்லத்தரசிகள் அமைதியாகவும் விட்டு கொடுத்தும் செல்லும்போது இந்த மாதம் உங்களுக்கு நல்ல மாதமாக அமையும். அதே மாதிரி ஆரோக்கியம் அப்படின்னு எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா செவ்வாய் 12 இருக்கிறாருங்க. இதனால் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வர வாய்ப்பு இருக்குது. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா குளிர்ச்சியான உணவுப் பொருட்களை நம்ம ஃபுட்டில் அதிகம் சேர்த்துக்கணும். என்ன அப்படின்னா தயிர், மோர், வெந்தயம் இந்த மாதிரியான விஷயங்களை, இளநீர் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம உடம்புல அதிகம் சேர்த்துக்கும் போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடு கொஞ்சம் நீங்கும். அதே மாதிரி மின்சாதனங்களை பயன்படுத்தும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பயன்படுத்துங்க. ஏன் அப்படின்னா இந்த மாத கிரகநிலைகள் உங்களுக்கு சின்ன சின்ன ஷாக்ஸ் அந்த மாதிரிலாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை வந்து ரொம்ப கவனமாக வந்து சார்ஜ் போடும்போது இந்த மாதிரி மிக்ஸிஸ் லேடிஸ் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸி கிரைண்டர் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணும்போதும், ஆண்களாக இருந்தால் உங்களோட ஆஃபீஸ்லேயோ இல்லை ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்க இருந்தால் உங்களோட மிஷினரிஸ்லேயோ கொஞ்சம் நீங்கள் இந்த மாதம் கவனமாக இருக்கணும். இல்லைன்னா ஏதாவது ஷாக் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு இந்த மாதம் தொந்தரவு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆக ஒட்டு மொத்தமாக இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா வரவுக்கேற்ற செலவு ஒரு மாதிரி பேலன்ஸ்டாக இருக்கும் இந்த மாதம். அதாவது ஆகா ஓகோனும் இல்லாமல் இல்லை ரொம்பவும் மோசமும் இல்லாமல் இந்த மாதம் ஒரு சமநிலை மாதமாக இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்கும். இந்த துலாம் ராசிக்காரர்கள் அவங்களுக்கு என்ன பரிகாரம், வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளோட சுக்கர பகவானை வந்து வழிபடுறது நல்லது. ஆஃப் ஒயிட் கலர், நீங்கள் முக்கியமான விஷயங்களுக்கு வெளியே செல்லும்போது இன்டர்வியூ ஆகட்டும், ஏதாவது லோன் அந்த மாதிரியான விஷயங்களுக்காகட்டும் நீங்கள் வெளியே போகும்போது ஆஃப் ஒயிட் கலர் அப்படிங்கிற விஷயத்தை யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது. அதே மாதிரி சுக்கரனுக்கு அதிபதியான மகாலட்சுமி தாயாரை வழிபடுவது ரொம்ப நல்லது இந்த மாதம். அதே மாதிரி என்னோட மற்ற வீடியோஸில் ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்கள் ராசிக்காரர்கள் உபயோகப்படுத்த வேண்டிய நிறங்கள், உண்ண வேண்டிய உணவுகள், காய்கறிகள், பழங்கள், இந்த வழிபட வேண்டிய தெய்வங்கள் இதெல்லாம் வீடியோஸாக போட்டிருக்கோம். இந்த வீடியோஸை பார்த்து இதில் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை நீங்களே சாப்பிட்டு அடுத்தவங்களுக்கு தானம் பண்ணும்போது உங்கள் வாழ்க்கை வெற்றியாக அமையும். உங்கள் வாழ்க்கை ஒளிமயமாக அமைய எங்களது தெய்வீக தேடல் சேனல் சார்பாக அந்த ஆண்டவனை பிரார்த்தித்து கொள்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.